வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டியூலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டியூலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, லைக் ஐஎல்ஸ், பிடிஇ, டோஃபல்ஸ் இந்த மாதிரி இதுவும் ஒரு இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான, ப்ரொஃபியன்சி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் இருக்குது. இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் பேசிஸில் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, லைக் பிடிஐ மாதிரி. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறது, ஏதாவது ரெக்கக்னைஸ் சென்டரோ இல்லை வேறு எங்கேயோ போகணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. லேப்டாப் வித் ஃபோனு இல்லை, இது உங்கள்கிட்ட லேப்டாப்பு, வெப்கேம், டெஸ்க்டாப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். வெப்கேம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற டெஸ்ட் எடுக்க போகிற டிவைஸில் இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு எப்போ வரும்னா, 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு 48 ஹவர்ஸில் கிடைக்கும். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லி ஆன்லைன் பேஸில் அந்த டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, லைக் பிடிஐ மாதிரி. 4 மாடியூல்ஸுக்குமே இதில் இருக்கும். ரீடிங்கு, ரைட்டிங், லிசனிங்கு, ஸ்பீக்கிங்கு, இது எல்லாமே கம்பைன் பண்ணி இதில் இருக்கும். பட் நீங்கள் பிடிஇ வந்து ஐஎல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டுலிங்கோ எக்ஸாம் வந்து நீங்கள் பிடிஇ கூட கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு. பட் இது வந்து மைக்ரேஷன் ப்ராசஸ்க்கு இந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, டெஸ்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த டுலிங்கோ எக்ஸாம் டெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க கரண்ட்லி. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் படிக்க போகிறதுக்கு, அதாவது அப்ராட் படிக்க போகிறதுக்கு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்களாம் இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இன்ஸ்டியூஷனில் இந்த டுலிங்கோ டெஸ்ட் வந்து அக்செப்டபுள்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏன் டுலிங்கோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, அப்படிங்கிறது க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் நம்ம ஐஎல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஐஎல்ஸ் ஓபிடிஏ எடுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த புக் பண்ணுறதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அது கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்டருக்கு போய் நம்ம பண்ணணும். அது மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $200 யூஎஸ் டாலர் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த டெஸ்ட்டு வந்து ஒன்லி $49 தான். உங்களுக்கு 48 ஹவர்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கான ப்ரைஸில் இருக்கும் இந்த டெஸ்ட்டு. இந்த டுலிங்கோ டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, நீங்கள் டுலிங்கோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஓவர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டுலிங்கோ டெஸ்ட் எக்ஸாமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $49 தான். நீங்கள் 1 மந்தில் 2 டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த டெஸ்ட்டோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா less than 1 hour இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதில் இந்த 4 மாடியூல்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ரீடிங்கு, லிசனிங்கு, ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, இது 4 இதில் கவர் ஆகிடும். ஏன்னா கொஸ்டின்ஸே அது அதே அந்த அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து 2 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வேலிடிட்டி. அதுமாதிரி டெஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம வந்து நோட்ஸ் எதுவும் எடுக்க முடியாது, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஏன்னா அவங்க நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெப்கம்ல. ஸோ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளை பேன் பண்ணிடுவாங்க, இல்லைனா நம்மளை ரிசல்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த டெஸ்ட்டோட ஸ்கோர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட இதுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கோர் ரிப்போர்ட் இந்த பேட்டர்லாம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களோ, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட்டு. அப்புறம் இப்போ நம்ம ஐஎல்ஸ்லேருந்து டுலிங்கோ டெஸ்ட் வந்து மார்க் எப்படி என்ன ஈக்குவலில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டுலிங்கோ வந்து 160 வந்து மேக்ஸிமம் 160 தான் ஒரு ஸ்கோர் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இந்த மாதிரி தான் ஒரு 75-80 இந்த ஈக்குவலில். அதாவது 5 பேண்ட் அப்படின்னா உங்களுக்கு 75-80 இருந்தீங்கன்னா 5 பேண்டு லைக் பிடிஇ மாதிரி தான். இதோட மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 160, 155-160 எடுத்தீங்கன்னா 90, அதாவது 9 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிறதா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஐஎல்ஸில். ஸோ இது வந்து ஈஸியான எக்ஸாம். யாரெல்லாம் படிக்க போகணும்னு இருக்கீங்களோ, இல்லைங்க இப்போ அப்ராட் போகிறீங்க,
லைக் இப்போ யூஎஸ் போகிறீங்க, யூகே போகிறீங்க, கனடா போகிறீங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எங்கே போகலான்னு, எங்கெல்லாம் போய் படிக்கணும்னு விருப்பம் இருக்கும். நீங்கள் பிடி, சாரி பிடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை ஐஎல்ஸ் நார்மலாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஐஎல்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க பிடி போவாங்க. ஸோ பிடியும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டுலிங்கோ எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் இந்த டுலிங்கோ டெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதில் அதை ஈஸியாகவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது ஒன்றும் ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது 1 ஹவர் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம், உங்களுக்கு ரிசல்ட் அன்றைக்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அயர்லாந்து பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் நேஷனல் காலேஜ் ஆஃப் அயர்லாண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து லாங்குவேஜ் இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அட்மிஷன் வந்து கெயின் வந்து பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் இது பண்ணலாம். நம்ம ஃபர்தராக நம்ம அந்த எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.